உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா, என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க வேதனைக்கான காரணம் என்னன்னு ஓரளவு எனக்கும் தெரியுமா? இதே ஊர்ல உங்க பொண்ணு இருந்தும் அவங்க வீட்டுக்கு போக முடியலன்னு நீங்க வருத்தப்படுறீங்கல்ல, அதான் பாரதி எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொன்னாலேமா? செய்யாத குற்றத்துக்காக உங்களை அந்த வீட்டுல எதிரியா பாக்குறாங்க. நேரம் சரியில்லைன்னா இப்படி எல்லாம் நடக்குமா? அதே நேரம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அவங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. உங்க நேரம் சரியாற வரைக்கும், ஏன் உங்களுக்கு இருக்கணும்னு தோன்ற வரைக்கும் இங்க என் வீட்டுல ஏன் கூடவே இருக்கலாம். என்னையும் உங்க பொண்ணா நீங்க நினைச்சுக்கோங்க. சந்திரிகா, நீங்க நிரந்தரமா இருக்கணும்னாலும் இங்கேயே இருக்கலாம். ஏன்னா எனக்கும் அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. நான் ஒரு அநாதம்மா. நீங்க என் கூட இருந்தா எனக்கும் ஆறுதலா இருக்கும். ரொம்ப சந்தோஷம்மா. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலயும் எவ்வளவு அன்பு இருக்கு. ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்குங்கிறது நிஜம்தா. நான் இது வரைக்கும் பாரதி மட்டும்தான் என் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பலிருந்து எனக்கு ரெண்டு பொண்ணுமா. சந்திரிகா, நீ சொன்ன மாதிரி அந்த வருத்தம் இருக்கிறது உண்மைதாம்மா. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணை பார்த்தும் அவ கூட இருக்க முடியாம விதி என்ன அங்க இங்கன்னு பந்தாடுதுமா. இதுக்கெல்லாம் விடிவு காலம் கண்டிப்பா வருமா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முயற்சி பண்ற, முடியல. ரொம்ப நாள் கழிச்சு பாரதிய பார்த்தேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கா? அம்மா, உங்களுக்கு பசங்க பாரதிய தவிர்த்து வேற ஏதாச்சும் குழந்தைங்க இருக்கா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதா, அது பாரதி மட்டும்தா. சரிமா, உங்க ஹஸ்பண்ட்? அவரும் ஒரு பிரச்சனையில பிரிஞ்சு போயிட்டாரு. உங்களுக்கு பிரச்சனையே வாழ்க்கைய அமைஞ்சிருச்சுமா? உங்க கதையை கேட்ட எனக்கே கண்ணு கலங்குது. பொண்ணு பக்கத்துல இருக்கா, ஆனா உங்களால போக முடியல. புருஷன் இருக்காரு, ஆனா அவரு உங்க கூட இல்ல. பா, கொடுமை. ஆமாமா,
நீங்க எந்த ஊரு? சிதம்பரமா இல்ல அதுக்கு பக்கத்துலயா? நான் சிட்டிதா. சிட்டினா? இங்க சிட்டிதா. ஓ, அப்புறமா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? போய் ரெஸ்ட் எடுங்க. டிஸ்கஷனா உங்க ஜூனியரோட? ரெண்டு விஷயம். ஒண்ணு, டிஸ்கஷன்லாம் இல்ல. ரெண்டாவது, இந்த குழந்தை என்னோட ஜூனியர் இல்ல. பின்ன? பாரதி அக்காவோட ஜூனியர், குட்டி பாரதி. ஓ, பொண்ணு நீங்களே முடிவு பண்றீங்களா? ஐயோ அசடு, குட்டினா ஜென்ரல் ஜெண்டர், ஆண் குழந்தைக்கும் சொல்லலாம் பெண் குழந்தைக்கும் சொல்லலாம். ஓஹோ, அப்படியா? ஆமா, அசடு வழியுது. எங்க? உங்க முகத்துல. முகத்துல என்ன வழியலாம்? வேர்வை வழியலாம். அசடு எப்படிங்க வழியும்? அசடு அசடு வழியுது. எங்க? எனக்கு எதுவும் தெரியலையே. அது அசடுக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். மல்லிகா, என்ன சீரியஸ் டிஸ்கஷன்? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லனாலே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். என்னது அது? அது ஒண்ணு இல்ல, நீ குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன, கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு டிஸ்கஷனா? எந்த குழந்தையா இருந்தா எனக்கா, நல்ல வளர்க்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. சரி தமிழ், இந்தாங்க. உனக்கு குடிக்கிற மாதிரி சூட்ல நல்லா ஆத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குடி.